இது முதல் ஹிந்தி படம், இது ஒரு ஹிந்தி படம் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணல. ஆனந்த் எல்ராய் சார் இது கொலவெறி பாட்டு பார்த்துட்டும் என்னை இது கூப்பிடல. ஆடுகளம்ங்கிற படம் நமக்கு நேஷ்னல் அவார்டு வந்தோடனே யார் இந்த பையன் பார்க்கலான்னு சொல்லி யூடியூப்பில் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த பையன் எனக்கு வேணும்னு அவர் முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆயிருக்கு அவர் எனக்கு என்னை கண்டுபிடிச்சி பிடிக்கவே. ஒரு வழியாக அவர் பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நமக்கு தான் நம்ம லுக்கை பற்றி தெரியும்ல, ஏன் சார் நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க, இது ரொம்ப காமெடி ஆகிடும், சிரிச்சிருவாங்க, வேணாம் அப்படின்னு. நீங்கள் கதை கதை மட்டும் கேளுங்க கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு 15-20 நிமிஷம் கதை சொன்னார். அவர் கதை சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுது எனக்கு, சரி நம்ம நம்ம ஊரில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே பண்ணுறதுக்கு தான் இங்கேருந்து அங்கே கூட்டு போகிறார் அவர் அப்படின்னு புரிஞ்சுது எனக்கு. என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தது ஃபுல்லாக. சரி ஓகே பண்ணலான்னு எடுத்த ஒரு முடிவு தான். இன்னொரு கதையாகவும் இன்னொரு படமாகவும் பண்ணுறேனே தவிர இது ஒரு முதல் ஹிந்தி படமாக பார்க்கல, இன்னொரு படம் எனக்கு அவ்வளோதான், ஒரு 26வது படமாக பார்க்குறேன் அவ்வளோதான். மற்றபடி இது எந்த வகையிலையும் எனக்கு ஸ்பெஷல்னு தனியாக கிடையாது. ஒரு தமிழ் படம் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் எல்லா படமும் எனக்கு ஒரே மாதிரி தான் முக்கியம். மற்றபடி எனக்கு வேறு இப்போ ஜான் மகேந்திரன் இந்த படத்தை இப்போ தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஸோ இது நம்ம நம்ம ஊரில் இருக்க நம்ம ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் போய் கரெக்டான முறையில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நம்ம இப்போது தமிழ்லேயும் வருது. ஸோ சார் சொன்ன மாதிரி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும், சென்சாரான உடனே அது சார் அஃபிஷியலாக வெளியிட்டுருவார். எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது, எந்த ஊருக்கு போனாலும் பாய்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே எந்த வித்தியாசமும் இருக்கிற மாதிரி தெரில. வேறு மொழி பேசுகிறாங்க, வேறு சாப்பாடு சாப்பிட்றாங்க, வெதர் வேறு மாதிரி இருக்குது. மற்றபடி பசங்களோட அணுகுமுறை, பசங்களுடைய நடவடிக்கை, அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்களோட சின்ன சின்ன அரகன்ஸ், அப்புறம் சின்ன சின்ன அவங்க எதிர்ப்ப என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த வித்தியாசமுமே கிடையாது. நான் தான் சொன்னேன் ஒரு கதை சொன்னோன்னே எனக்கு சரி ஓகே இதுதான் நம்ம அங்கே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி தான் அந்தளவுக்கு நம்ம நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ராஞ்சனா அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம ஊரில் அம்பிகாபதி அமராபதி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வடக்கில் வந்து ராஞ்சனா ஹீர்னு இருக்காங்க, ஹீர் ராஞ்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இப்போ ரோமியோ ஜூலியட்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. ஸோ ரோமியோன்னு இப்போ டைட்டில் வச்சா என்ன ஒரு அர்த்தம் வருமோ அதுதான் நமக்கு வரணும் அப்படி. ஸோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஊரில் அம்பிகாபதி அமராபதி அது மாதிரி இருக்காங்கன்னு அம்பிகாபதின்னு நம்ம சொல்லி அப்படியே எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி ஓகேன்னு வச்சு. 3 படத்துக்கும் இந்த படத்துக்கும் நான் ஸ்கூல் யூனிஃபார்மில் வர தவிர எந்த சம்மந்தமும் கிடையாது. நமக்கு க்ளீன் ஷேப் பண்ணால் சின்ன பையமாக இருக்குன்னு தெரிஞ்சோன்னா டபக்கு டபக்குனு வலிச்சு விட்றாங்கன்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, எந்த சம்மந்தமே கிடையாது, கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி படம். காதல் பற்றி இல்லை, காதலனை பற்றி. அவனுடைய காதல் எப்படி, அந்த காதல் முடியுதா, சேர்றாங்களா சேரலையாங்கிறதே நமக்கு கணக்கு இல்லை. அந்த காதலனை பற்றி, இப்போ அம்பிகாபதி அவன் அம்பிகாபதி மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சான், அந்த காதலனுடைய கதை. நான் ரொம்ப பொலைட்டாக அடக்கமாக சொன்ன ஒரு பதிலை தப்பாகவும் கூட ஒரு சில இதில் எழுதியிருந்தாங்க. நான் என்கிட்ட கேட்டாங்க அது உங்களுக்கு பலமாக பலவீனமானு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன பதில் என்னென்னா அது எனக்கு பலமும் இல்லை பலவீனமும் கிடையாது. அவரும் என்னையும் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவர் வந்து ஒரு லெஜண்ட், நான் வந்து 20 படம் தான் பண்ணியிருக்கேன், என்னை அவர் கூட சேர்த்து பேசுறது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு கதை பண்ணலன்னா நீ நடிகனா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வந்தது. சரி பண்ணிடுவோம், ரிஸ்க் எடுத்து பண்ணிடலான்னு பண்ணது தான். இது வரைக்கும் முதல் நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு எந்த சங்கடமும் நடக்கலை. என்னை வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்மளையும் வந்து நல்ல முறையில் அவங்க வரவேற்று இது வரைக்கும் நல்ல முறையில் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்ம தலையெழுத்து என்னன்னு தெரியும். 2014 நான் இன்னொரு படம் பண்ணுறேன் சார் கூட, இன்னொரு படம் பண்ணுறேன் அவ்வளோதான், அதுக்காக நான் போய் பாம்பேயில் செட்டில் ஆயிடுவேன். இன்னொரு படம் நான் அங்கேயே சொன்னேன் இல்லைங்களா, இது எனக்கு 26வது படம் அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ இது வந்து ஒரு 30வது படமாக இருக்கும் நான் அவர் கூட அடுத்த வருஷம் பண்ணுறது, அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஏன் கூட மட்டும்தான் நடிப்பாருன்னு சொல்கிறாங்க. அந்த ஒர்க் அவுட் ஆகிடுச்சா வழக்கம் போல்? ஆ சொல்லலாம், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அதனால தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அது தெரியுது. நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், என்ன சொல்கிறது,
இந்த ஃபீல்டில் இருந்தால் இதெல்லாம் நம்ம கேட்டு தானே ஆகணும். அதனால் ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த மாதிரி இந்த அழகான நடிகை கூட நடிக்கணும், அந்த அழகான நடிகை கூட நடிக்கணும்லாம் ஆசைப்படுறது கிடையாது. இந்த கதையில் நடிக்கணும், அந்த கதையில் நடிக்கணும்னு ஆசைப்படுவேன். என்கிட்ட எனக்கு வந்த கதையும் சரி, எனக்கு வராமல் வேற ஒரு நடிகருக்கு போகணும் கதையும் சரி, நல்ல கதையாக இருந்தால் அதில் நான் நடிக்கணும்னு ஆசைப்படுவேன். அது மாதிரி இன்னொரு நல்ல கதையில் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் அழகான ஹீரோயின் இருந்தால் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த படம் அந்த படம் வேறு வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. மரியான் ஒரு சில விஷயங்களெல்லாம் கொஞ்சம் போன மாதமே வந்திருக்க வேண்டிய படம், ஒரு சில விஷயங்கள்லாம் தாமதமாயிட்டு இருந்தது. ஆனால் ஹிந்தி படம் ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதுதானே. பட் இது என்னன்னு தெரியல, தற்செயலாக ரெண்டு படம் ஒரே நாளில் வர மாதிரி சரியில் நானே படித்தேன், எனக்கே தெரியாது ஒரே நாளில் வருதுன்னு. பட்டு சொன்னாங்க அந்த மாதிரி, அப்புறம் நான் விசாரிக்கும் போது அப்படிலாம் இல்லை அப்படின்னாங்க. இப்போ 21ஆம் தேதி மரியான் வரலை, சென்சார் நேற்று தான் போயிருக்க படம் அது. ஸோ 27ஆம் தேதிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், எங்களுக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஹிந்தி பேச தான் கஷ்டமாக இருந்தது, பாக்கி எதுவுமே கஷ்டமாக இல்லை. அதை விட ரொம்ப கஷ்டம் வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஒரு 15 ஊருக்கு கூட்டு போகிறாங்க, அது இன்னும் ரொம்ப சிரமம். தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேங்கிற மாதிரி நான் நிஜமாகவே கேட்டேன், தயவு செஞ்சு விட்டுடுங்க சார் நான் எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. நான் ஒரு ஒரு நாள் அகமதாபாத்துங்கிறாங்க, ஜெய்ப்பூராங்க, டெல்லிங்கிறாங்க, லக்னோங்கிறாங்க, எங்கள் ஊர்லலாம் நாங்கள் 4 இன்டர்வியூ கொடுப்போம், அவ்வளோதான். என்னை போய் இப்படி சுத்த விட்றீங்களே, போய் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்தி இண்டஸ்ட்ரியில், ரொம்ப கஷ்டம் என்னென்னா அந்த ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறது தான்.